வணக்கம் நான் உங்கள் பூந்தோட்ட ரவி மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நாம் இன்றைய பதிவில் நம் வீட்டருக்கில் கிடைக்கும் மூலிகை செடிகளான கத்தாடை மற்றும் குப்பா மேனியை பயன்படுத்தி உடலில் ஏற்படும் அரிப்பை போக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற மருந்தை எப்படி செய்வது என்பதை பார்க்கப் போகிறோம் மருந்தை செய்வதும் பயன்படுத்துவதும் மிகவும் எளிமையானது இந்த சேனலில் உங்களுக்கு மிகவும் பயன் தரக்கூடிய செய்திகளை நல்ல பலன் தரக்கூடிய விஷயங்களை பதிவிட்டு வருகிறோம் எனவே இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இது குப்பாமேனி எங்கே பார்த்தாலும் குப்பா மினி வளர்ந்து செழுமையாக இருக்கும் நம்ம வீட்டருகில் இது இல்லாமல் இடமே இருக்காது இந்த குப்பா ஒரு நாலு அஞ்சு இல்லை ஆறு இலையை நீங்கள் பறிச்சுக்கோங்க இந்த குப்பா நம்ம பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயம் சொல்லலாம் இதனுடைய முழு தாவரமும் மருத்துவ குணங்கள் கொண்டது இது ஒரு சுமார் ரெண்டு அடி உயரம் வரும் வளரும் தோல் நோய்களுக்கு ஒரு அற்புதமான செடி இது இதன் எல வந்து தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை காக்கக்கூடிய ஒரு இராணுவ பட மாதிரி செயல்படும் இந்த இலையை ஒரு பத்து அஞ்சு அப்படி பறித்து இந்த மருந்து செய்யறதுக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம் அதே மாதிரி இதுக்கு மேலே நம்ம பாட்ட கத்தாடை வந்து அதுலேயும் ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்குது வயதான தோற்றத்தை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான செடி தான் இந்த கத்தாடை தோலின் இறந்த செல்களை நீக்கிட்டு புதிய செல்களை தோலில் உருவாக்கக்கூடியது இந்த கத்தாழை இந்த மருந்து செய்யறதுக்கு தேவையான பொருள்லாம் இப்போ நம்ம எடுத்து வந்துட்டோம் கத்தாடை உப்பா இது கூட சேர்க்கறதுக்கு நம்ம ஆப்பிள் சீட்டர் வினிகர்னு கொஞ்சம் சேர்க்கப்படுறோம் ஒரு ரெண்டு மூணு சாட்டு இந்த குப்பா மீனி இலைய சாறு எடுக்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் நமக்கு தேவை ஒரே ஒரு உப்பு கல் தேவை அதனால் அந்த உப்பு நம்ம இதில் வச்சுருக்கோம் ஆப்பிள் செடி வினிகர் வந்து அமிலத்தன்மை இருக்கிறதால அதையும் பயன்படுத்த போகிறோம் இப்போது கத்தாழைய ஒரு சின்ன துண்டை இப்படி கட் பண்ணிக்கணும் அதை பக்கவாட்டில் இருக்கிற முள்ளை கத்தியால் சீவி விட்டுடுங்க அதை கத்த ரெண்டு பாகமாக பிரிக்கணும் நடுவில் கத்தியை வச்சு ரெண்டு பாகமாக பிரிக்கணும் ரெண்டு பாகமாக பிரிச்சுட்டு இப்போ நம்ம அந்த குப்பா மீனி பறித்து வச்ச குப்பா மீனியை ஒரு பத்து இலையத்துன்னு ஒரு நாலு அஞ்சு இலையை வந்து மீதி வச்சுடுங்க ஏன்னா அது பின்னால் பயன்படுத்த போகிறோம் ஒரே ஒரு கல் உப்பு அந்த குப்பா சாறு ஈஸியாக வரத்துக்காக அந்த உப்பு அதில் போட போகிறோம் உப்பு போட்டு அதுக்கு முன்னாடி இந்த கத்தாழியை வந்து கத்தி வச்சு கீறி விட்டுடுவோம் குறுக்கும் நெடுக்குமா அடியில் உள்ள தோல் வந்து பாதிக்கக்கூடாது இன்னொரு பீஸ் வந்து இரவில் பயன்படுத்துக்கு இதே மாதிரி அதை இரவில் பயன்படுத்தணும் இதே மாதிரி செய்து அதனால் இன்னொரு பாகத்தை வந்து இரவு பயன்படுத்தி வச்சுக்கோங்க இதே மாதிரி ஒரு வாரம் செய்யணும் நீங்கள் இந்த குப்பாமேனி மேனி சாரை நம்ம இப்போ பிடிக்க போகிறோம் நல்லா கையால் நல்லா கசுக்குனாவே அதில் சாறு வரும் தண்ணியெலாம் விடக்கூடாது பியூர் சார் நமக்கு தேவை மிக்சிலாம் போட்டு அரைக்க முடியாது இப்போ பாருங்கள் இதில் விட்டுடணும் ஒரு நாலஞ்சு சொட்டு இல்லை ஆறு ஏழு சொட்டு விட்டாவே போதும் அவ்வளோ சத்து அது இந்த சத்தில் இருக்குது லாஸ்ட்டு சொட்டு வரைக்கும் அதை நல்லா விடுங்க அந்த கத்தாளையும் இன்னும் பச்சை பசியெல்லாம் ஆகிடும் அதுக்கப்புறம் ஆப்பிள் சிட்டி வினிகர் அது எல்லாருக்கிட்டும் கிடைக்காது அது கிடைக்கலன்னா பரவாயில்ல அதுக்கு பதில் நீங்கள் லெமனை பயன்படுத்தலாம் இருந்தால் இந்த சி பண்ணி படுத்துங்க அப்படி இல்லைன்னா படுத்துங்க இப்போ நான் வந்து ஆப்பிள் சிட்டி வினிக்கர் தான் இதில் ஓட்ட போகிறேன் ஒரு மூணு நாலு ட்ராஃப் விட்டால் போதும் இதில் அமிலத்தன்மை இருக்குதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த அமிலத்தன்மை வந்து தோலில் இருக்கிற பூஞ்சானெல்லாம் நிற்கும் தோலுடைய பூஞ்சானில் அந்த ஆபிசிட்டி விநிலாம் நிற்கும் அதுக்கப்புறம் நம்ம பரிசு வச்ச அந்த குப்பாமணி இலையில் ஒரு மூணு எடுத்து அது மேலே மூடிவிடும் அது மேலே ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க ஓவரிலியாக போட்டு கவர் பண்ணிவிடுங்க இந்த மருந்து அரிப்பை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து திரும்ப நமக்கு அரிப்பாக வராது எந்த சைடு எஃபெக்டும் இல்லை நமக்கு இந்த மருந்தால் சைடு பெனிஃபிட் தான் இருக்குது உங்களுடைய தொட இடுக்குள்ளேய அந்த கருப்பெல்லாம் மாறிடும் தோல் வந்து மினுமினுப்பு கொடுக்கும் நம்ம ஒரு இடத்துல தோல் தொடை இடுக்கில் அரிப்பு இருக்குது நம்ம அந்த மந்தை போட்டோம்னா உடம்புல வேறு எங்கே அரிப்பு இருந்தாலும் போயிடும் நம்ம வில உயர்ந்த ஆன்டி பக்கை கிரீம்லாம் போட்டு கெமிக்கல் கிரீம் அதெல்லாம் போட்டு அது சைடு எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப கிடைக்கும் இது ஒரு ஏழு நிமிஷம் கொஞ்சம் அதை ஊற வைக்கணும்ல ஏழு நிமிஷம் கழித்து அந்த இலையெல்லாம் எடுத்துட்டு அதுதாங்க நம்ம மருந்து தயாராகிடுச்சு ஆச்சு ஏதாவது கீழே கீழே அப்படி சிந்திந்தனா அதையும் நம்ம அந்த இலையால் வச்சு திருப்பி அந்த இதுலேயே போட்டுக்குங்க ரெடி ஆச்சு இதை வந்து நமக்கு எங்கே அரிப்பு இருக்கோ அந்த இடத்துலலாம் நீங்கள் இதே மாதிரி அப்ளை பண்ணுங்கள் அக்கில் முக்கியமாக அந்த தொடை இடுக்கலை தொடை இடுக்கல் தான் அந்த வெயில் காலத்தில் வந்து நம்ம பாடாப்படுத்தோம் அதில் வந்து நீங்கள் காலையிலும் மாலையிலும் ஒரு ஏழு நாள் செய்திங்கன்னா உங்கள் அந்த கருப்பு போயிடும் அரிப்பும் ஏற்படாது உங்களுக்கு வந்து இதை விட மருந்து கிடைக்க கிடைக்காது நீங்கள் விலை உயர்ந்த கிருமிலாம் போட்டு பயன் இல்லான்னா கூட இதை நீங்கள் போட்டு பாருங்கள் அருமையான பயன் இது நிறைய பேர் இதை பயன்படுத்தி பாராட்டு கொடுத்துருக்காங்க நீங்கள் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் தோலுடைய மினுமினுப்பே மாறிடும் இதை வந்து நீங்கள் ஒரு வாரத்துக்கு தவறாமல் செய்யுங்க அதிகமாக பாதிப்பு இருவங்க கொஞ்சம் ஒன்று ரெண்டு மூணு நாள் நீங்கள் செய்யுங்க கட்டாயம் வந்து உங்களுக்கு கிடைக்கலனால பக்கத்து வீட்டில் நர்சரியில் கீர்க்கும் அதை கேட்டு வாங்கிங்க நன்றி வணக்கம்